முதல் உலகப்போரில் பெரும்பாலான நாடுகள் மனித உரிமைகளை மீறிய போதும் இந்தியா மனித உரிமைகள் பாதுகாப்பின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததாக தெரிவித்தார். அசாதாரண சூழ்நிலைகளின் போதும் அமைதியான வழியில் பயணித்து உலகிற்கு இந்தியா முன் உதாரணமாக விளங்கியதாக கூறினார். நமது அரசியலமைப்பு சட்டம் சமத்துவம் வாய்ந்த சமுதாயத்திற்கு வழிவகை செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அநியாய அத்தியாச்சார பிரதிரோத கியா एक ऐसे समय में जब पूरी दुनिया विश्व युद्ध की हिंसा में झुलस रही थी, भारत ने पूरे विश्व को अधिकार और अहिंसा का मार्ग सुझाया। हमारे पूज्य बापू को देश ही नहीं बल्कि पूरा विश्व मानव अधिकारों और मानवीय मूल्यों के प्रतीक के रूप में देखता है। காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் அருண்குமார் மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். மனித உரிமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டுவரப்பட்டது. அதே ஆண்டு அக்டோபர் 12 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. மனித உரிமைகள் எந்த வகையில் மீறப்பட்டாலும் அதனை குற்றமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் நிவாரணம் தவறு இழைத்த அரசு ஊழியர்களுக்கு எதிரான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இந்த ஆணையம் பரிந்துரை செய்கிறது.